மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் தேவி சரவண்யா அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில சைனஸ் மற்றும் ஆஸ்துமா பத்தி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கோல்டு பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக வந்து கோல்டு பிடிக்கும். நமக்கு வர நோய் நொடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். கோல்டு தான் நம்ம எல்லாருக்குமே வந்து யுனானிமஸாக வருது. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோன்னா, ஓகே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அதனால கோல்டு பிடிச்சிருது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை குளிர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுட்டோம் அதனால நமக்கு வந்து கோல்டு பிடிக்குது அப்படிங்கிற ஒரு சில ரீசன் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் கோல்டு வேற என்னென்ன ரீசன்காகலாம் வரும் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போ நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு குளிர்காலங்கள் மழைக்காலங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா சளி தொந்தரவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சளி ஃபஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகி அது உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு நாள் பட இருந்து அது நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்மளுக்கு அலர்ஜியாக நம்மளுக்கு உருவாகுது. அந்த அலர்ஜி நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா மூக்கிலேருந்து தண்ணி ஒழுகிறது, தும்மல், அதே மாதிரி நம்மளுக்கு கண் எரிச்சல், கண்ணில் வந்து அரிக்கிறது, மூக்கில் வந்து அரிக்கிற சென்சேஷனு, மூக்கில் வந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டு அது வந்து சைனசைட்டிஸாக நம்மளுக்கு மாறுது. தலையில் நம்மளுக்கு சளி கோர்த்துட்ருக்கு, நம்மளுக்கு நீர் எல்லாமே நம்மளுக்கு தலையில் ஃபுல்லாக நம்மளுக்கு கோர்த்துட்டு அது பாரமாக இருக்குது அப்படின்னா அது பின் நம்மளுக்கு தொண்டை பகுதி வழியாக நம்மளுக்கு அந்த ஒரு சில நீரும் கிருமிகளும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நுழைஞ்சு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு மாறி நம்மளுக்கு மூச்சு திணறல், மூச்சு தடை இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டு நுரையீரலை நல்லா சுருக்கம் ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவுக்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுறது. சாதாரணமாக சளி அப்படின்றது நம்ம நினைக்கிறோம், அந்த சளி வந்து பிற்காலத்தில் நம்மளுக்கு தன்னளவில் ஜாஸ்தியாகி நம்ம உடம்புல கபக்குற்றத்தையும் ஜாஸ்தியாக்கி விட்டுட்டு அது பின்னாடி நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு உருவாகுது, மூச்சு திணறல் நோயாக நம்மளுக்கு உருவாகுது. பேசிக்காக சளி வந்து பிடிக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பல காரணங்கள்னால நம்மளுக்கு சளி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தூங்காமல் ஒரு 2-3 நாள் தூங்காமல் இருப்பாங்க, கண்டினியூஸாக ஒரு தூக்கமே இல்லாமல் இருக்கும். தூக்கம் இல்லாமல் இருக்கிறப்போ உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நம்மளுக்கு நடந்து ஒரு சில பேர்த்துக்கு சளி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல வெயிலில் சுற்றிட்டு வருவாங்க, வெயிலில் நல்லா சுற்றிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குலேருந்து எடுத்து ஒரு ஐஸ் வாட்டரோ இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸோ எதையோ ஒன்று எடுத்து திடீர்னு சாப்பிட்றப்போ பாடி அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் உடனே நம்மளுக்கு சளியாக நம்மளுக்கு பிடிச்சிருது. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாட் கிளைமேட்குள்ளேருந்து ஒரு சில்லுனான இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்குள்ளே நம்ம நுழையிறப்போ அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே நம்ம பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாத காரணத்தினாலையும் நம்மளுக்கு சளி வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா குளிர்ச்சி பொருந்திய பொருட்கள், சாதாரணமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டா கூட சளி பிடிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம். ஒரு சில பேர்த்துக்கு சும்மா சாதாரணமாக ஜூஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒரு சில பேர்த்துக்கெலாம் சளி பிடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உடம்புல வந்து சீதளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க காரணத்தினாலையும் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு உஷ்ணத்தினாலையும் சளி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பாடி வந்து கண்டினியூஸாக நம்ம அந்த சேஞ்சஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாதவங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா செரிமான பிரச்சனையினால தான் சளி வந்து உருவாகுது. நம்ம சித்தர்கள் வந்து முறைப்படி சொல்லியிருக்காங்க மந்தம் அல்லாது சுவாச காசம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு வந்து வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் செரிமானம் வந்து நம்மளுக்கு தடைப்படுறப்போ நம்மளுக்கு வயிற்றில் மாந்தம் வந்து சேர ஆரம்பிக்கும். மாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா உண்ட உணவு நம்மளுக்கு வந்து சரியாக ஜீரணம் ஆகாமல் அது சரியாக செமிக்காமல் அப்படி வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு தங்கி அது மேல் நோக்கி நம்மளுக்கு வாந்தியாகவும் நம்மளுக்கு வெளியேறாமல் அதே மாதிரி கீழ் நோக்கி நம்மளுக்கு அது பேதியாகவும் மோஷன் வழியாகவும் நம்மளுக்கு வெளியேறாமல் அது வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு தங்கிட்டு ஒரு புளிச்ச ஏப்பத்தை நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணி விட்டுட்ருக்கோம். அது ஒரு விதமான ஒரு கெட்ட காற்று தான், அது நம்ம பாடிக்குள்ளே நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த காற்று வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மேலே நம்மளுக்கு நுரையீரலை வந்து அழுத்தம் கொடுக்குறப்போ நம்மளுக்கு மூச்சு வாங்கிறது, மூச்சு இழுத்து பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு சில பேர்த்துக்கு குத்துற மாதிரி செஸ்ட் பெயின்னு ஆஸ்மா பிரச்சனையிலலாம் நிறைய பேர் வந்து செஸ்ட் பெயின் இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அழுத்தம் கொடுக்கறதுனால தான் சிவியராக செஸ்ட் டைட்னஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு சளி ஃபஸ்ட்டு உற்பத்தி ஆகிற இடமே நம்மளுக்கு குடல் பகுதிகள் தான்.
குடல் பகுதிகளிலிருந்து நம்மளுக்கு சளி நம்மளுக்கு உற்பத்தி ஆகி தான் அது மேல் நோக்கி நம்மளுக்கு தங்குற இடம் நம்மளுக்கு வந்து கழுத்து பகுதிகள் தலைப்பகுதிகள் அதே மாதிரி நுரையீரல் மார்பு பகுதிகளில் நம்மளுக்கு வந்து சளி வந்து நம்மளுக்கு தேங்குற இடம் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உருவாகிற காரணமே நம்மளுக்கு குடல்லேருந்து நம்மளுக்கு அந்த செரிமானம் நம்மளுக்கு தடைப்படுறதுனால அங்கேருந்து தான் சளி ஃபஸ்ட் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகிற சளி வந்து நம்மளுக்கு தேங்குற இடம் நம்மளுக்கு தலை நுரையீரல். அப்படி அங்கே தேங்க போதான் நம்மளுக்கு வந்து உபாதைகளை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி விடுது. என்னென்ன மாதிரியான உபாதைகள்லாம் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு தலையில் வந்து நம்மளுக்கு தங்கப்போ பீனிச நோய் சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சைனசைட்டிஸில் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும்? காலையில் எந்திரிச்சோடனே ஒரு சில பேர்லாம் வந்து எந்திரிச்சோடனே தும்மல் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பேர் தண்ணியில் கை விட்டோடனே தும்மல் போட ஆரம்பிச்சிருவாங்க. குளிச்சுட்டு வந்து நிற்பாங்க ஒரு 20-30 தும்மல் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நைட் வந்து ஏசி நிறையா டைம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா காலையில் விடிய காலையில் ஒரு 3:30-4 மணிக்கெலாம் கண்டினியூஸாக ஒரு 30-40 தும்மல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு காமனாக இருக்கக்கூடிய சிம்டம் சைனசைட்டிஸ் பார்த்துக்கிட்டோன்னா தும்மல் தான். ஒரு சில பேர்த்துக்கு தும்மி தும்மியே வந்து தலை வலிக்கும், உடம்பு ஃபுல்லாக டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்னீசிங் இருக்கிறப்போ தும்மல் இருக்கப்போ ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப இரிட்டேஷன் வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் நம்மளுக்கு வந்து ரப்சர் ஆகி ஒரு சில பேர்த்துக்கு ப்ளீடிங்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு மூக்கிலேருந்து தும்மல் முடிஞ்ச உடனே மூக்கிலேருந்து நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும். நீர் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப கிளியர் ஃப்ளூயிடு தெளிந்த நீராக ஒரு சில பேர்த்துக்கு கண்டினியூஸாக ஒரு சில பேர்த்துக்கு வடிய ஆரம்பிக்கும். அந்த நீர் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வெயில் ஏற ஏற அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன தூசி பட்டா கூட இல்லாட்டி ஒரு புகை ஏதாவது பட்டா கூட இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது சமையல் ஏதாவது தாளிச்சா கூட நெடி ஏறினா கூட அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு தும்மல் வந்து வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர்த்துக்கு வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சளி வந்து உள்ளுக்குள்ளே தேங்கிருச்சு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நாசல் பிளாக்கேஜ் வந்து ஏற்படும். நாசல் பிளாக்கேஜ் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா உள்ள பாலிப்ஸ் மாதிரி நம்மளுக்கு சளி உள்ளுக்குள்ளே தங்கி பாலிப்ஸ் மாதிரி நம்மளுக்கு வளர்ந்து காணப்படும். அது நம்ம சதை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சதை வளர்ச்சி நம்மளுக்கு இருந்தாலோ இல்லை மூக்கு தண்டுவடம் நம்மளுக்கு வளைஞ்சிருந்தாலோ சதை வளர்ச்சி இருந்தாலே மூக்கு தண்டுவடம் வந்து நம்மளுக்கு வளைவுகள் வந்து காணப்படுறோம். அதே மாதிரி போனி எலிவேஷன்ஸ் உள்ளுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சுனாலோ ஸ்பர் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மூக்கு தண்டுவடத்தில் நடுவில் அந்த இருக்கக்கூடிய அந்த செப்டத்தில் வந்து நம்மளுக்கு ஸ்பர் மாதிரி உருவாகி இருக்கும். அதனாலையும் நம்மளுக்கு வீங்கிட்டு நம்மளுக்கு மூக்கடைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய நோய் வந்து நம்ம என்னென்னா பீனிச நோய், அதான் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்மளுக்கு சைனசைட்டிஸில் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த காற்றும் நீரும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சலனம் ஆகிக்கிட்டு இருக்காம தடை வந்து ஏற்படுறதுனால உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நீர் நம்மளுக்கு தேக்கம் ஏற்பட்டு அந்த கபால தலையில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த குழிகளில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 4 காற்றறைகள் இருக்கும். அந்த காற்றறைகளில் வந்து நம்மளுக்கு நீர் வந்து நம்மளுக்கு தேக்கம் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு தலைபாரம் அதே மாதிரி தலைவலி தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இதுதான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெல்ல மெல்ல இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனையை வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் நம்ம போட்டு நம்ம அடக்கி வைக்கிறோம், உள்ளுக்குள்ளே நம்ம அடக்கி வைக்கிறோம் அப்படின்னா சளி வந்து நம்மளுக்கு குறையாமல் உள்ளுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கோம். அது நாள்பட நம்மளுக்கு வந்து என்னாகும், ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸை வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி பண்ணிவிடும். அதுதான் நம்மளுக்கு அலர்ஜி ஆகிறது. இந்த அலர்ஜி என்ன பண்ணோம் அப்படின்னா சுவாச குழாய் நம்மளுக்கு அந்த சுவாச உறுப்புகள் நம்மளுக்கு வந்து மூக்கு பகுதிகளிலேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த மூக்கு பகுதிகளிலேருந்து நம்மளுக்கு தொண்டை வழியாக நம்மளுக்கு அந்த நுரையீரலுக்குள்ள அந்த சுவாச குழாய் இறங்குற வரைக்கும் நம்மளுக்கு அலர்ஜியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுறோம். அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னா சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கும், அது தடிமன் ஏற்பட்டிருக்கும், அது வந்து சுருக்கம் அதில் வந்து மசில்ஸ்னால நம்மளுக்கு கவர் ஆயிருக்கும், அந்த மசில்ஸ் எல்லாம் இறுக்க பிடிச்சி சுருக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த சுருக்கம் ஏற்பட்டது அப்படின்னா நம்மளால் காற்று வந்து உள்ளுக்குள்ளே ஈஸியாக இழுத்து விட முடியாது. அதனால நம்மளுக்கு வந்து மூச்சு திணறலும் மூச்சு தடையும் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு சுவாச குழாய் நம்மளுக்கு வந்து பல லட்சம் காற்றறைகளாக நம்மளுக்கு பிரியும். அப்போ நுரையீரலுக்குள்ளே பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சுவாசத்தை வந்து நம்மளுக்கு பரிமாற்றி கொடுக்கறதுக்காக பல லட்ச காற்றறைகள் வந்து இருக்கும். அந்த காற்றறைகளும் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நல்லா சுருங்கி போயிருக்கும். அப்போ சுவாச பரிமாற்றம் நம்மளுக்கு நடக்காது. அதனால உடம்பெல்லாம் நம்மளுக்கு கருக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி முகம்லாம் நம்மளுக்கு கருக்க ஆரம்பிக்கும், கார்பனேட்டு லெவல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தி ஆகிடும். அப்படி இருக்கப்போ ஆக்சிஜன் லெவல் நார்மலாகவே நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இறுதியில் நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டு
ஒரு சில பேர்த்துக்கு ஃபேட்டல் கண்டிஷன் கூட ஒரு சில பேர்த்துக்கு போயிடுது. அந்தளவுக்கு சிவியராக நம்மளுக்கு ஆஸ்மா வந்து நம்மளுக்கு தொந்தரவு நம்மளுக்கு காமிக்கும். நிறைய பேர் வந்து 10 வருஷமாக ஆஸ்மா வச்சுருக்கோம், 20 வருஷமாக ஆஸ்மா வச்சுருக்கோம், எவ்வளோ இன்ஹேலர் எடுத்திருக்கோம், எப்படிக்கும் எனக்கு குறையவே இல்லை, அது எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது, அது விட்டோன்னே எனக்கு திரும்ப வந்துடுது அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ முக்கியமாக ஃபஸ்ட்டு ஆஸ்மா உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கணும். இன்டர்னலாகவும் நம்மளுக்கு உடம்புக்குள்ளேயும் நம்மளுக்கு என்ன காரணங்கள் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையும் நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு இது ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான சளியை வெளியேற்றக்கூடிய சிகிச்சையும் மாந்தத்தை கழிச்சு விடுறக்கூடிய சிகிச்சையும் கொடுக்கும்போது தான் இந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து நிரந்தரமாக நம்மளுக்கு தீரும், நிரந்தரமாக குணமாகி வரும். அதே மாதிரி சைனசைட்டிஸும் நம்ம வந்து தற்சமயத்துக்கு நம்ம ரிலீஃப் ஆகிற மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரிப்பீட்டடாக வந்து வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு அக்யூட் சைனசைட்டிஸ் நம்மளுக்கு இருக்கிறது க்ரானிக் சைனசைட்டிஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். க்ரானிக் சைனசைட்டிஸ் ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். நம்ம தான் இந்த மாதிரி மாற்றி கொண்டு வரோம், நம்ம தான் வந்து ஒரு மாத்திரைகளை போட்டு சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு முறையான சிகிச்சை எடுத்துக்காம அதை உள்ளுக்குள்ளேயே நுரையீரலுக்குள்ளே அடக்கி அடக்கி வச்சு பிற்காலத்தில் சிவியராக நுரையீரல் வந்து வீக் ஆகிற ஸ்டேஜுக்கு, லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விடுறதே நாம தான். நம்ம எடுத்துக்கிற அந்த தவறான சிகிச்சையினால தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்மளுக்கு ஆஸ்மாவா இந்த மாதிரி பிரச்சனைகளாக நம்மளுக்கு உருவாகுது. ஆஸ்மாவே நிறைய பேர் வந்து நாளடைவில் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸாக நம்மளுக்கு மாறலாம். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து நிமோனைட்டிஸ், பல்மனரி எடிமா, அதே மாதிரி ப்ளூரல் எஃபூஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளாக நம்மளுக்கு மாறலாம். பிராங்கியெக்டாசிஸ், சட்டிலெக்டாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளாக மாறலாம். நிறைய பேர் 40 வருஷம்லாம் ஆஸ்மா பிரச்சனை வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லங்ஸை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி உருமாற்றங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டே நம்ம சளி அப்படின்றத நம்ம அலட்சியப்படுத்தாமல் சளியை வெளியேற்றுறதுக்கான முறையான சிகிச்சையை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்மா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சைனசைட்டிஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முழுமையாக நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். நார்மலாக இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி சளி பிடிக்கும், என்ன பண்ணுவோம் நம்ம சளி பிடிச்சிது அப்படின்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் ஊசி மருந்து மாத்திரைகள் தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருப்போம். பட் சின்ன குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிது அப்படின்னா எளிய முறையில் அந்த காலங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மூக்கு பகுதிகளில் வந்து நல்லா ஊதி விடுவாங்க. ஊதி விடுறப்போ மறு மூக்கு பகுதியிலேருந்து நம்மளுக்கு சளி ஃபுல்லாக அப்படியே கொட்டி வெளியே வந்துடும். அதுதான் ஃபஸ்ட்டு முறையான மருத்துவம். இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு பண்ண தெரியல அப்படின்னா சாதாரணமாக ஒரு 2 ml சிரிஞ்ச் வந்து அவங்க எடுத்துக்கலாம். 2 ml சிரிஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நார்மலாக இளமான சுடுதண்ணீர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி நார்மல் கோல்டு வாட்டர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மூக்கு துவாரங்களில் மெதுவாக அது வந்து இன்ஃப்யூஸ் பண்ணும். உள்ளுக்குள்ளே நம்ம அடிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து மறு மூக்கிலேருந்து நம்மளுக்கு சளி ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறிடும். அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். உடனே நம்மளுக்கு சளி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மூக்கு பகுதிகளை விட்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பிளாக் ஆகிக்கிட்டு இருக்க சளி மொத கொண்டு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு பெரியவங்க வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி சளியை வந்து வெளியெடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம ட்ராப்ஸு, சொட்டு மருந்து, அது இதுன்னு மூக்குக்குள்ளே மருந்துகள் விடுறது, அதே மாதிரி நிறைய சப்ரஸ் பண்ணுற மாதிரி சளி ஃபுல்லாக உள்ள அடக்கி வைக்கிற மாதிரி மருந்துகள் வந்து இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அது உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டு பிற்காலத்தில் நம்மளுக்கு வேறு ஒரு நோயாக நம்மளுக்கு உருவாகுது. இதுதான் சளி ஃபஸ்ட் நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு உருவாகிறதுக்கு காரணம். அதே மாதிரி அந்த சளி வந்து உருவாயிடுச்சு அப்படின்னா பின்னாடி அது வந்து நம்மளுக்கு ஆஸ்மாவாவோ இல்லை சைனசைட்டிஸாவோ நம்மளுக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சளி ஸ்டார்டிங்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம், மூலிகை மருந்துகள் கொடுத்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக முழுமையாக நிரந்தரமாக தீர்வு கொடுத்துடலாம். நம்ம ஷோட காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. விமல்ராஜ். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ஆண்டி மேடம். ஓகே, உங்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா? ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அப்பாவுக்கு வந்து இந்த தும்பல் அடிக்கடி இருக்குது, சளி வந்து மூக்கால ஒழுகிட்டே இருக்கும், மூக்குக்குள்ள தண்ணியா ஒழுகும், மூக்குக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி பக்கம் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. சரி, ஓகே. எவ்வளவு நாளா அந்த தொந்தரவுகள் இருக்கு உங்களுக்கு? அது ஒரு ஒரு ஆண்டு காலமாவே இருக்கு. சரி, ஓகே. பசிலாம் நல்லா எடுக்குதா? உங்களுக்கு தூக்கம்லாம் நல்லா வருதா? பசி ஆனா அடிக்கடி சாப்பிடுறதெல்லாம் இல்ல. சாப்பிடுறது இல்ல. தூக்கம்? தூக்கம் அப்படிதான் இருக்கு, அடிக்கடி எடுக்கிறோம்ட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இருமல் அந்த மாதிரியும் இருக்கா? மூக்குல இருந்து தண்ணி ஒழுகுது, ஓகே. இருமல் இருக்கா சேர்ந்து? இருமல், மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கா? இருமல் மூச்சு திணறல்லாம் கிடையாது, தும்மல் மட்டும் இருக்கு.
சரி ஓகே. சைனசைட்டிஸ் பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கு. தலைப்பகுதிகளில் ஃபுல்லாக நீர் ஏறி போயிருக்கும், சரியா? நீர் ஏறி போயிருக்கிறதுனால தான் ஃபுல்லாக அந்த தலை பாரம், அது மூக்கிலேருந்து நம்மளுக்கு தண்ணி வடிகிறது, தும்மல் அதிக அளவில் வருது, எல்லாமே நம்மளுக்கு அதனால தான் இருக்குது. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இருக்குது, சரியா? இதை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்மளுக்கு மூக்கிலேருந்து நீர்லாம் கண்டினியூஸாக நம்மளுக்கு வடிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கரெக்டாக எண்ணி ஒரு 30 மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை லைட்டாக நல்லா தட்டி ஒரு டம்ளர் தண்ணி இல்லாட்டி 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து 30 ml இல்லாட்டி 50 ml அது வரைக்கும் வத்துற வரைக்கும், ஒரு கால் டம்ளர் தண்ணியாக வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதை குடிச்சிட்டு வாங்க. இமீடியட்டாக ஒரு 1/2 hour to 1 hour உங்களுக்கு மூக்கு ஒழுதல் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தும்மல் எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா தேவதாரு மரப்பட்டை வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து ஒரு ஸ்பூன் அளவு பாத்திரத்தில் போட்டு, ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது வந்து நல்லா ஒரு 100 ml நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அது என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக தேன், மலைத்தேன், சுத்தமான மலைத்தேன் கலந்து காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க நைட் ஒருக்க சாப்பிட்டதுக்கு பிற்பாடு தொடர்ந்து ஒரு 3 months ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்து நிரந்தரமாகவே கியூர் ஆகிடும். நிறைய பேர் வந்து இப்போ 1 year இருக்கனால உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும். நிறைய பேர் நாள் கணக்காக வச்சுட்டு இருப்பாங்க, 5 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்குது, எந்த மருந்து மாத்திரைகளுக்கும் எனக்கு சரியாகவே இல்லை அப்படி சொல்லி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எங்களுடைய மேற்பார்வைப்படி கரெக்டாக ஒரு முழுமையாக ஒரு 3 மாத காலம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்தி கொடுக்க முடியும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. சளி, சைனசைட்டிஸ், ஆஸ்மா இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு எல்லா மருத்துவத்திலையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண தான் முடியும், இதுக்கு வந்து முழுமையான தீர்வு வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நிறைய மருத்துவர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்ற மருத்துவமனையில் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, சளி தொந்தரவு வந்து முழுமையாக நம்ம கியூர் பண்ணி கொடுத்துடலாம், முழுமையாக நம்ம சரி பண்ணிடலாம், 100% சரி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கரெக்டாக நம்ம நாடி பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணி இவங்களுக்கு உஷ்ணத்தினால சளி வந்திருக்கா இல்லை கபத்தினால சளி வந்திருக்கா, என்ன பிரச்சனை இவங்களுக்கு அதிகமாயிடு அவங்களுக்கு சளி தொந்தரவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து கணிச்சிட்டு அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான முறையான மருத்துவ சிகிச்சை, அதுவும் மூலிகை மருந்துகள்னால கரெக்டாக நம்ம கொடுக்குறப்போ நம்ம உடல் உறுப்புகளை நம்ம வலிமை ஏற்றுறோம். அப்போ உடல் உறுப்புகள் நம்மளுக்கு உள்ளுறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு செரிமான உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு அதனுடைய செயல்திறன் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த செயல்திறனை நம்ம தூண்டி விடுறப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் நல்லா நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு இயங்க ஆரம்பிக்கும். அப்படி இயங்க ஆரம்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர், தேவையில்லாத டாக்ஸின்ஸு, தேவையில்லாத கழிவுகள், அந்த சளி எல்லாமே நம்மளுக்கு உடம்பை விட்டு பாடியை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். குடல் சுரப்பிகள் நல்லா நம்மளுக்கு இயங்க ஆரம்பிச்சிது அப்படின்னாவே நமக்கு செரிமானம் நம்மளுக்கு நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும், மந்தம் உருவாகிறதுக்கு நம்மளுக்கு சான்சஸே கிடையாது. இப்படி இந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கும்போது தான் சளி தொந்தரவுகள் வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு குணமாகும், திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா நம்ம வந்து வளம்படுத்தி விடுறப்போ, திடப்படுத்தி விடுறப்போ நம்ம எந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வந்து நுழைஞ்சாலோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலே அந்த கிருமிகளை வந்து தானாகவே அழித்து கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு உடம்பை வந்து நம்ம வலிமையாக்கிடுவோம் மூலிகை மருந்துகள். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்படி சிகிச்சை முறைகள் கொடுக்குறப்போ தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் வரைக்கும் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சைனசைட்டிஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆஸ்மா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்ம முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. ஏன்னா எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தலைமுறைகளாக இந்த மருத்துவ சிகிச்சையை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலகட்டங்கள்லேருந்தே நம்ம மூலிகை மருந்துகள் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கிறதுனால எந்தெந்த மருந்துகள் எந்தெந்த ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரியான நோய்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பூர்ணமாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு மருந்துகளையும் நம்ம சுத்தி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் பயம் இல்லாமல் சளி தொந்தரவுகள் எடுத்துக்கலாம். 100% எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் இருக்கும். முழுமையாக குறுகிய காலகட்டங்கள்லேயே சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஆயுள் முழுக்க நம்ம மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, என்ன சந்தேகமா கேளுங்க. யூரின் போற இடத்துல வந்து கொஞ்சம் குற்ற மாதிரி நீர் போயிட்டே இருக்கு, எரிச்சலா இருக்கு.
எரிச்சலா இருக்கு. சரி, எவ்வளவு நாளா இருக்கு? இப்ப 10 நாளா தான் மேடம் இருக்கு. தண்ணி நல்லா குடிப்பீங்களா? தண்ணி நல்லா குடிக்கிறேன் மேடம். தண்ணி சரி. ஓகே, பேக் பெயின் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல மேடம், அதெல்லாம் எதுவும். முதுகு பகுதியில் பேக் பெயின் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து முதுகுல இருந்து அப்படியே முன்னோக்கி வயிறு வழியா வந்து தொடை பகுதிக்குள்ள இறங்குச்சா பெயின், அந்த மாதிரி இருந்ததா? எரிச்சல், யூரின் போறப்போ வலி, கடுகடுப்பு இதெல்லாம் இருக்கும். ஒரு 3 mm 4 mm இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டு இருக்கும். அது நார்மலா அது வந்து நம்மளுக்கு யூரித்ராலையோ இல்லாட்டி யூரினரி பிளாடர்ல நம்மளுக்கு வந்து சிக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு இந்த மாதிரி யூரின் போறப்ப கடுத்துட்டு கொஞ்சம் எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸ்டோன்ஸ்னாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கும். சரியா, இப்போ ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு 6 mm 7 mm 8 mm அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரே வாரத்துல நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா, இப்போ நீங்க நல்லா சிறுநீர் எரிச்சலும் வலியும் நம்மளுக்கு குறையணும் அப்படின்னா ஒரு இன்னைக்கே வந்து ஒரு 2 இளநீ 5 மணிக்குள்ளர குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்லா உங்களுக்கு வந்து யூரின் எரிச்சலும் வலியும் நம்மளுக்கு அடங்கிடும். ஒரே நாள்ல நம்மளுக்கு சரியாயிடும். இளநீக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. சிறுநீர் கழிக்கும் போது நம்மளுக்கு வலியையும் எரிச்சலையும் அடக்கிறதுக்குரிய நல்ல ஒரு பவர் வந்து இளநீருக்கு இருக்கு. ஏன் ஒரு 5 o'clockல குடிக்க சொல்றேன்னா, ஒரு சில பேத்துக்கு 6 மணிக்கு மேலே குடிச்சோம்னா சீதனம் பிடிச்சி சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் வெயில் டைம் இருக்கிறப்பே கொஞ்சம் குடிச்சிட்டிங்கன்னா சரியா வந்துடும். அதே மாதிரி நீர்முள்ளி அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த நீர்முள்ளி செடியை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அதையும் சிறுகன் பிளை, அதுவும் நம்ம பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே வந்து காப்பு மாதிரி கட்டுவோம், பூளை பூன்னு சொல்லுவாங்க, அதுதான் சிறுகன் பிளை. நீர்முள்ளி ஒரு 50 கிராம், சிறுகன் பிளை ஒரு 50 கிராம் நல்லா எடுத்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது வந்து ஒரு 1 டம்ளராக நல்லா வத்தினதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி டெய்லி காலையில் இருக்க, மதியம் இருக்க, நைட் இருக்க தொடர்ந்து ஒரு 1 வீக் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகி உங்களுக்கு வெளியேறிடும். ஒரு சில பேர் அந்த ஸ்டோன்ஸே வந்து பார்ப்பாங்க, இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்டோன்ஸ் அது வெளியேறத கண்ணால் அவங்களால பார்க்க முடியும். அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அதே மாதிரி ஸ்டோன்ஸ் இதுக்கு மேலே பெருசாக இருக்குது, ஒரு சில பேத்துக்குலாம் 2 cm 3 cm 4 cm வரைக்கும்லாம் ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வித்தின் 1 month கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கரைச்சி வெளியேற்றி கொண்டு வந்துடலாம். ஸ்டோன்ஸ் வந்து சாதாரணமாக நாங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துக்குள்ள ஒரு 1 week போட்டு வச்சாவே அது கரைஞ்சிரும், அது காணாமலே போயிடும். ஸோ அதே மாதிரி அந்த மருந்துக்களை வந்து நம்ம உள்ள நம்ம இன்டேக்காக நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டோன்ஸை கரைச்சி விட்டுரும். நிறைய பேர்த்துக்கு ஸ்டோன்ஸ் அவங்க கண்டிப்பாக அவங்க ட்ரீட்மெண்ட் வர்றப்போ கையில் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க, 3 mm கல் இருக்குது அப்படின்றதோட தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் மருத்துவமனைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 month எங்களுடைய மருந்துகள் எடுத்ததுக்கப்புறமா திரும்ப அவங்கள வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறப்போ அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அந்தளவுக்கு 1 month நாங்கள் அழகாக ஸ்டோன்ஸை வந்து எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. ஸ்டோன்ஸ் வந்து நம்ம விட்டுட்டே இருந்தோம், ரொம்ப நாள் விட்டுட்டே இருந்தோம். நிறைய பேர் 2 வருஷமாக 3 வருஷமாக எனக்கு ஸ்டோன் பிரச்சனை இருக்குது, திரும்ப 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 எனக்கு உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு தடவை சர்ஜரி பண்ணி எடுத்துருவாங்க, திரும்பவும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிரும், அப்போ திரும்பவும் சர்ஜரி பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக 2-3 surgeries பண்ணி எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஸ்டேஜில் வந்து ரீனல் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இளம் வயதிலே ரீனல் ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ரீனல் ஃபங்க்ஷன் குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிரியாட்டின், யூரியா எல்லாமே பிற்காலத்தில் வந்து சீக்கிரம் ஏர்லி ஏஜஸ்லேயே நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், நம்மளுக்கு நெஃப்ரோட்டிக் சின்ட்ரோம் வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் ஸ்டோன்ஸ் அப்படின்றப்பையும் வந்து அலட்சியமாக எடுத்துடக்கூடாது. ஸ்டோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாவே அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டே தான் இருக்கும். அது ஏற்படுத்த விடாமல் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா டெய்லி நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னாவே அது திரும்ப வர விடாமல் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சைனசைட்டிஸோ இல்லை ஆஸ்மாவோ இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், அதையும் நம்ம சுத்தமாக சரி பண்ணி கொண்டுட்டோம் அப்படின்னா முழுமையாக சரி பண்ணி கொண்டு வரலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் எங்கும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, எங்கனாலும் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் பிரச்சனைக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து உண்டு.
தொடர்ந்து நம்ம ஷோட காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கீதா, எங்க குழந்தைக்கு கேட்கணும். சரிங்கம்மா, பேசுங்க, டாக்டர் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. என் குழந்தைக்கு 8 வயசு ஆகுது, அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு ப்ராப்ளம்னு கண்ணு திடீர்னு பெருசாயிடுச்சு. சிஎம்சில பாத்துட்டு இருக்கோம். சிஎம்சில பாத்துருக்கோம். அவங்க 25 மில்லி மாத்திரை குடுக்கறாங்க. ஓகே. இப்ப 2 மாசமா நிறுத்திட்டாங்க. 2 மாசம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ரத்தம் டெஸ்ட் பண்ணலாம் சொன்னாங்க. அது எதுக்கு நிறுத்தினாங்க தெரியல மேடம். உங்களாண்ட வந்த கண்ணு சின்னதாகுமா? என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது? பால் குடிக்கலாமா? ஆக்சுவலா பால்லாம் வேண்டாம், சரியா? தைராய்டில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸாப்தால்மஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ், நம்மளுக்கு அந்த டிஎஸ்ஹெச் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னா கண் ஒரு மாதிரி பெருசாக ஆரம்பிச்சிடும். இது வந்து ரேராக தான் இருக்கும். யாருக்காவது ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இருக்காது. தைராய்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இருக்காது. ரேராக யாருக்காவது கண் மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். முடி வந்து நல்லா வெளியே பிதுங்கி காணப்படும். அந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு இருக்குது. சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த ஐபால்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு நீர் ஏறி போய் வீங்கி இருக்கும். அதனால தான் அப்படி இருக்குது. ஐபால்ஸ்க்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து ஐபால்ஸ்க்குள்ளே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நீர் தான் இருக்கும். அதை வந்து நம்ம அக்வஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உள்ளுக்குள்ளே அந்த நீர் தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த நீர் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஜாஸ்தியாகிறதுனால தான் நம்மளுக்கு கண் மொழி வந்து நம்மளுக்கு விரிஞ்சு கண் வந்து பெருசாக நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்மளுக்கு தைராய்டு நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உபாதை தான். இதை நம்ம சரி பண்ணிடலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அழகாக தைராய்டுக்கு நம்ம மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போது தைராய்டு இப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூலிகை மருந்துகள் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து வீட்டில் படியே நீங்கள் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மருத்துவமனையில் வந்து அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கண் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுப்போம். கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து இதுக்கும் அதே மாதிரி தான், வாழ்நாள் முழுக்க மாத்திரைகள் எடுத்துகிட்டே இருக்கணும். தைராய்டு பிரச்சனைகளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க மற்றைய மருத்துவத்தில். ஆனால் அப்படி கிடையாது. எங்களுடைய மருத்துவத்தில் தைராய்டுக்கு மருந்துகள் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்காங்க. தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து திரும்ப நம்மளுக்கு ரீஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு சாதாரண தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு, அது வந்து நம்மளுக்கு இயங்காமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தைராய்டு வந்து ஹார்மோன் நம்மளுக்கு சரியாக செக்ரீட் ஆக மாட்டேங்குது. நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த பிட்வெட்ரி கிளாண்ட்லேருந்து நம்மளுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நம்மளுக்கு நல்ல லெவலில் நம்மளுக்கு சுரந்து வந்துச்சு அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம அந்த பிட்வெட்ரி கிளாண்ட் ஸ்டிமுலேஷனை வந்து நம்ம பண்ணி விடணும். அந்த கிளாண்டு வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது வந்து ஆயில் பாத்து. ஆயில் பாத் எடுக்கிறப்போ நம்மளுக்கு தலை சூடு வந்து நம்மளுக்கு குறையும், நம்ம மூளைச்சூடு வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ பிட்வெட்ரி கிளாண்ட் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஃபங்க்ஷன் நல்லா நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னாவே டிஎஸ்ஹெச் ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா முறையாக நம்மளுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அது கரெக்டான அளவு நம்மளுக்கு செக்ரீட் ஆச்சு அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்மளுக்கு தைராக்சின் அந்த ஹார்மோன் எல்லாத்தையும் தைரோக்ளோபுலின்ஸ் மூலமாக நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரு 4 மந்த்ஸ் டைம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா எப்போதுமே வந்து நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 4 மாதத்துக்கு தேவையான தைராக்சினை ஃபுல்லாக எல்லாத்தையும் அது வந்து சேகரித்து வச்சுக்கும். அதனால் நம்ம 4 மந்த்ஸ் நம்ம கண்டினியூஸாக நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறப்போ கண்டிப்பாக தைராய்டு பிரச்சனையை வந்து நம்ம முழுமையாக நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்தோம்னா தைராய்டு கிளாண்ட் வந்து ரீஃபங்க்ஷன் நம்ம ஆக வச்சிடலாம். அதுக்கப்புறம் தைராய்டு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு யோகாசனங்கள் வந்து கரெக்டாக முறையாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே திரும்ப வந்து நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. தைராய்டும் நம்மளுக்கு நிரந்தரமாக நம்மளுக்கு க்யூர் ஆகிரும். இது க்யூர் ஆகக்கூடிய ஒரு வியாதிகள் தான். இதெல்லாமே வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம தவறாக நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குமா? கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், பயப்பட தேவையில்லை. மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழகம் எங்கும் 30க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. எல்லா மருத்துவமனையிலும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் கொடுத்துட்ருக்கோம். மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான். எந்த ஒரு பக்க விளைவும் சைடு எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி மருந்துகளில் வந்து காயக்கற்ப மூலிகைகள் எல்லாமே நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படுத்தாமல் நம்மளுக்கு ஆயுள் காலம் வந்து நம்மளுக்கு நல்லா கூடி வரும்.
மூலிகை மருத்துவத்தில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம மருந்துகள் வந்து நம்ம எடுக்க எடுக்க நம்மளுக்கு வந்து உடம்பு நம்மளுக்கு வன்மை வந்து நம்மளுக்கு கூடும். அதே மாதிரி உள் உறுப்புகள் அதனுடைய செயல்திறன் எல்லாமே நம்மளுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆயுள் காலமும் நம்மளுக்கு அதிகரிக்கும். காயக்கற்பம் மூலிகைகளோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நம்ம ஆயுள் காலத்தை வந்து அதிகரிக்கிறது தான். அந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாத்தையும் வச்சு தான் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் மருந்துக்களாக தயார் பண்ணி வச்சு கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எவ்வளவு நாளா இருக்கு? அது ஒரு 2 வருஷமா இருக்கு மேடம். 2 இயர்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இருமலு இருக்கா? ஒரேடில வந்து நெத்த டீவே தலவலி என்னமா? சளி பிரச்சனை 2 வருஷமா இருக்குது. கழுத்து பொரடியில நெரிச்சிட்டு இருக்கு. 2 வருஷமா இதா இருக்கு. ஓகே. பின்னாடி கழுத்துல வலியும் இருக்கா உங்களுக்கு? ஒரு சைடு ஃபுல்லா அந்த தோள்பட்டையில இருந்து ஃபுல்லா வலி இருக்கு. ஓகே. ஓகே, சைனசைட்டிஸ் தான். சரியா, சளி சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வலியும் உங்களுக்கு சரியாயிடும். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு தலை வலி தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேஷண்ட் வந்து சைனசைட்டிஸ் இருக்கவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களை மாதிரி இந்த மாதிரி கழுத்து வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, தலைக்கு குளிச்சுட்டு தலையை வந்து சரியாக காய வைக்காமல் துண்டை வச்சு எல்லாரும் முடிஞ்சு வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் லேடிஸ்க்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஹேர் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், தலையை சரியாக துவட்டாமல் நல்லா துண்டை வச்சு முடிஞ்சு வச்சுருவோம். அப்போ அந்த நீர் வந்து என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஸ்கின்னுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்கு ஸ்கல் பகுதிகளில் நம்மளுக்கு தேக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம செர்விக்கல் போன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிகளில் அந்த ஆக்சிபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செர்விக்கல் போன் கழுத்து எலும்பு இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் நீர் தேக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த பிடரி மண்டை அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துலையும் நம்மளுக்கு நீர் தேக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அங்கே நீர் தேக்கம் நம்மளுக்கு ஏற்படுறதுனால நம்மளுக்கு அந்த ப்ரெஷர்னால நரம்பு அழுத்தல் நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு வலிகள் நம்மளுக்கு ஏற்படுது. அதுதான் நம்மளுக்கு தோள்பட்டை வலிக்கு நம்மளுக்கு வலி வந்து நம்மளுக்கு பிரதிபலித்து நம்மளுக்கு காமிக்குது. இந்த மாதிரி இதை வந்து நம்ம எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா, சைனசைட்டிஸ்க்கு முறையான சிகிச்சையை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த கழுத்து வலியும் சேர்த்து நம்ம சரி பண்ண முடியும். சப்போஸ் இதை வந்து சரி பண்ணாமல் அப்படியே நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நீருக்குள்ளேயே போன்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே எரோஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும், அரிக்க ஆரம்பிச்சிரும், எலும்பு அரிக்க ஆரம்பிச்சிரும். அதில் தான் நம்மளுக்கு வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு கம்ப்ரெஷன்ஸும் ஈஸியாக ஆக ஆரம்பிச்சிரும். அந்த கம்ப்ரெஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கழுத்தை வந்து இங்கிட்ட அங்கிட்ட திருப்ப முடியாமல் மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். சைனசைட்டிஸ்னால செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸும் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளுக்குள்ள நம்ம மருந்துகள் எடுத்துக்கிறதோட கூடவே சேர்த்து நம்ம நசியமும் வரும சிகிச்சையும் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அழகாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டங்கத்திரி வேர் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை மட்டும் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவு எடுத்து பவுடர் பண்ணி வச்சு சேமித்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா அந்த பவுடரை வந்து கொஞ்சம் தேனில் நல்லா குழப்பி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒரு 1 ஸ்பூன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தேனில் குழப்பி ஒரு 3 வேளை காலையில் மதியம் இரவு ஒரு தொடர்ந்து ஒரு 1 மந்த் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சளி எல்லாமே நல்லா இறங்கிடும். சளி கொஞ்சம் நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ரிலீஃபாக இருக்கும். அதே மாதிரி அந்த கழுத்தில் அந்த ஷோல்டர் பெயின் அங்கெல்லாம் நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும், அதை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு நம்ம முறையாக நம்ம வரும சிகிச்சையை வந்து மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதே மாதிரி சளிக்கும் ஒரு 3 மாத காலம் வரைக்கும் முறையாக கரெக்டான சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா முழுமையாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக
மருத்துவ சிகிச்சைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். சளி ஆஸ்மா சைனசைட்டிஸ்க்கு வந்து முழுமையான தீர்வு, நிரந்தரமான தீர்வு, அதுவும் குறுகிய காலகட்டங்கள்லேயே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக பூர்ணமாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாமா. தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஏதோ ஜெயமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மேடம், தாழ்வாடிங்கிறது. சரிங்கம்மா. தாழ்வாடி. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகம் கேளுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு 4-5 வருஷமா உடம்போலயே இருக்கு மேடம். சரிம்மா. ஏன்னா காலையில எந்த எந்திரிச்சுன்னா நடக்கவே முடியல. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு எந்திரிக்கோ முடியல, காலையில வீங்கிடும். ரொம்ப ஸ்ட்ரகலா இருக்கு மேடம். இது 2 நாளே ஜாஸ்தியா இருக்கு மேடம். ஆமா, உடம்புல ஃபுல்லா வலி இருக்கா இல்ல எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் வலி இருக்கா? ஜாயின்ட், உடம்பு எல்லாமே மேடம். ஜாயின்ட்ல எல்லாம் வலி இருக்கு. விரல் ஜாயின்ட்ல எல்லாம் வலி இருக்கா? ஆமா மேடம், இருக்கு. இருக்கு, சரி, ஓகே. கால் வீக்கமும் இருக்கு சேர்ந்து? ஆமா மேடம். ஓகே, இப்போ இது முடக்குவாதம் தான் சரியா? உடம்பு வலி, அதே மாதிரி சின்ன சின்ன விரலில் ஜாயின்ட்ஸில் வலி, அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் நம்மளுக்கு வலியும் வீக்கமும் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்ம முடக்குவாதமாக தான் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா, நீங்கள் என்ன ஆர்ஏ ஃபேக்டர் இந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி நேரில் வந்து நம்ம நாடி பார்க்குறப்பையும் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். முடக்குவாதத்தில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து நம்ம வலி அலல் கீழ் வாயு அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். வாதமும் பித்தமும் நம்மளுக்கு தன்னளவில் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது முடக்குவாதம் தான். சரிங்களா, அது நம்ம நாடி பார்க்குறப்போ கரெக்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம், இது சாதாரண பாடி பெயினா இல்லை முடக்குவாதமா அப்படின்றத சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். முடக்குவாதம் பிரச்சனை சரவாங்கி வாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதனால் நம்மளுக்கு வரும் அப்படின்னா ஆமத்தினால தான் நம்மளுக்கு வரும். ஆமம் அப்படின்னா வயிற்றில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு கெட்ட காற்று, சரியாக செரிமானம் ஆகாமல் வயிற்றுலேருந்து அந்த காற்றுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு உருவாகுது. அதே மாதிரி குடல் பகுதிகளில் வந்து ஒரு பாக்டீரியா இருக்கும், நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். அந்த கெட்ட பாக்டீரியாவும் ஒரு கெட்ட கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும், அது வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அதுவும் நம்மளுக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி அது அங்கங்கே நம்மளுக்கு வீக்காக இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் வந்து நம்மளுக்கு தேக்கத்தை வந்து ஏற்படுத்தி விட்டு தசைகளையும் தசை நார்களையும் நம்மளுக்கு வந்து வலிமை இழக்க வச்சு அதுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு நீர் வந்து ஊறி போயிடுச்சு அப்படின்னா அந்த இது நம்மளுக்கு வந்து வன்மை வந்து நம்மளுக்கு இழந்துடும். தசை நார்களுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு வீக்கம் ஏறிடுச்சு அப்படின்னா நம்மளால் மூமெண்ட்ஸ் பண்ண முடியாது, அசைவு நம்மளுக்கு வந்து இழந்துரும், அசைக்க முடியாது, கை காலெல்லாம் அசைக்க முடியாது, உட்கார்ந்து நம்மளால் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு நடக்கிறப்போ நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முடக்குவாதத்தில் நம்ம ரத்த பரிசோதனை நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏசோடைட்டர், இல்லாட்டி சிசிபி, ஏன் ஆன்டிபாடிஸ், HLA-B27 இதில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் இது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக இருந்து நம்மளுக்கு வலிகள் மட்டும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம 0 நெகட்டிவ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பிரச்சனைக்குமே நம்ம ஒரே மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் நம்ம கொடுப்போம். அந்த மூலிகை மருந்து சிகிச்சை முறைகள் நம்ம கொடுக்குறப்போ வித்தின் 3 மந்த்ஸில் நம்ம அந்த ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவ்க்கு கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. மருந்துகள் எடுத்த ஒரு 1-2 வீக்லேயே நம்மளுக்கு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், வீக்கம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு செரிமானம் வந்து நம்மளுக்கு நல்லா ஆக ஆரம்பிச்சிடும், பாடியே நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த முடக்குவாத பிரச்சனைக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நல்லா வெயில் காயணும். வெயிலில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வந்து நின்றுட்டே வரணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டி சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக முடக்குவாத பிரச்சனை வந்து நம்மளுக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும். முடக்குவாதமும் வாழ்நாள் முழுக்க மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தான் மற்றைய மருத்துவத்தில், ஆங்கில மருத்துவத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, முடக்குவாதமும் நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு வியாதி தான். முடக்குவாதத்தை வந்து நம்ம பெயின் கில்லரை போட்டு 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 தான் அதை வந்து நம்ம சரிப்படுத்த முடியாமல் ஒரு நாள் மருந்து விட்டால் கூட வலி வர லெவலுக்கு நம்ம வச்சுருக்கோம். அந்த பெயின் கில்லரை போட்டு போட்டு வலியை மறைக்கிறதுனால தான் டீஃபார்மிட்டிஸ் அதிகமாகுது. முடக்குவாதத்தில் வந்து அன்னப்பறவையினுடைய கழுத்து வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கை எல்லாமே கோணல் ஆக ஆரம்பிச்சிரும், அதே மாதிரி காலும் நம்மளுக்கு வளைய ஆரம்பிச்சிரும். இதெல்லாமே முடக்குவாதத்துடைய ஒரு சிம்டம்ஸ் தான். ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நம்மளுக்கு கை கால் எல்லாமே நம்மளுக்கு கோணி வளைஞ்சு போகிறது. அப்போது நம்ம மாத்திரைகள் எடுத்தெடுத்து தான் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கொண்டு வரோம். அப்படி இல்லாமல் நம்ம முடக்குவாத பிரச்சனை எதனால நம்மளுக்கு ஆரம்பமாயிருக்கு
அந்த ஆமம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு செக்ரெட் ஆகி அது எல்லாமே உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு பரவி போய் கிடக்கிறதுனால தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே நம்மளுக்கு அக்ரவேட் ஆகிட்டுருக்கு. அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணுறதுக்கு மருத்துவ சிகிச்சைகள் வந்து கொடுக்கணும். செரிமான உறுப்புகளை நல்லா சீர்படுத்தி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய நீர் வந்து நம்மளுக்கு இறங்க ஆரம்பிக்கும். மூட்டுகளில் இருக்கக்கூடிய நீரை வந்து நம்ம எப்படி வெளியேற்றணும் அப்படின்னா சிறுநீரகத்தை நல்லா வலிமைப்படுத்தி விட்டோம் அப்படின்னா மூட்டில் இருக்கக்கூடிய நீர் வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு அந்த ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம குறைக்கணும் அப்படின்னா லிவரை கண்டிப்பாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடணும். அப்படி லிவரை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடுறப்போ நம்மளுக்கு வந்து ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நம்மளுக்கு தன்னால் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். பிளட்டு நல்லா உற்பத்தி ஆகும். நல்லா புதுமையான பிளட்டு உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம மண்ணீரலையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடணும். அந்த மண்ணீரலையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடுறப்போ நம்மளுக்கு பழைய ரத்தம் எல்லாமே நம்மளுக்கு அந்த கேப்புலரிஸ்குள்ளே போய் நம்மளுக்கு சிதைவடைஞ்சிட்டு புதிய ரத்தம் நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு வந்து ஆர்ஏ ஃபேக்டர் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு அந்த ரத்தம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகிறப்போ இந்த ப்ராப்ளமை வந்து முழுமையாக நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி டெய்லி ஒரு அரை மணி நேரம் வெயிலில் நிற்கிறப்பையும் நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு அந்த வெயிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் அந்த எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். டைஜஷனுக்கும் நம்மளுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிடும், சரி பண்ணி விட்டுரும் தொந்தரவை. ஆனால் நிறைய பேர் இந்த வலி மாத்திரைகள் எடுத்து எடுத்து இந்த முடக்குவாதத்தை வந்து சரி பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முடக்குவாத பிரச்சனைக்கு நிறைய பேர் சிகிச்சைகள் எடுத்திருக்காங்க. நடக்க முடியாமல் வந்திருக்காங்க, வீல் சேர்லலாம் உட்காந்துட்டு வந்திருக்காங்க முடக்குவாத பேஷண்ட்ஸு. அப்படிப்பட்ட பேஷண்ட்டு எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைனால எந்திரிச்சு நடந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் கொடுத்து முடக்குவாத பேஷண்ட்ஸை வந்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி முடக்குவாத பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் ரிஜிடிட்டி ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து வர்ம சிகிச்சை கொடுத்து அவங்களை எந்திரிச்சு நடக்க வச்சுட்டு இருக்கோம். நிறைய பேஷண்ட்டு எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்தது பிற்பாடு ஆங்கில மருத்துகள் எல்லாத்தையும் வந்து அவங்க படிப்படியாக அவங்க குறைச்சிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக அந்த மருந்துகள் இல்லாமலே அந்த பேஷண்ட் வந்து இருந்திருக்காங்க. வெறும் மூலிகை மருந்துகளை சாப்பிட்டே அவங்க எந்திரிச்சு நடந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல வலிமை வாய்ந்த மூலிகை மருந்துகள் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக கொடுத்துட்ருக்கோம். முடக்குவாத பிரச்சனையை வந்து கண்டிப்பாக முழுமையாக நிரந்தரமாக நம்ம தீர்வுக்கு கொண்டு வந்துடலாம். இதெல்லாமே நம்மளுக்கு தீரக்கூடிய வியாதிகள் தான். சித்தர்கள் வந்து நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4448 வகுத்து வச்சுருக்காங்க. அந்த நோய்கள் வந்து எப்படியெல்லாம் வந்திருக்கோ அது காரணங்களையும் கொடுத்து அதை வந்து சரி செய்கிறதுக்காக மூலிகை மருத்துவத்தையும் அதே சித்தர்களே நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். எப்போதுமே நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு உதவியாக இருக்கக்கூடியது வந்து தமிழ் மருந்துகள் மட்டும்தான், சித்த மருந்துகள் மட்டும்தான். இந்த சித்த மருந்துகள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய நோயை வந்து முழுமையாக நம்மளுக்கு வந்து குணப்படுத்தி கொடுக்கும். எப்போதுமே வந்து நம்ம சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த டைம் நம்மளுக்கு குறையும். ஆனால் திரும்ப நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முழுமையாக நோய் ஃபஸ்ட்டு எங்கேருந்து உருவாகுது, எந்த காரணத்தினால உருவாகுது, எந்த நாடி நம்மளுக்கு சரிநிலையில் இல்லாததுனால நோய் உருவாகுது, அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம கண்டு அறிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுக்குறப்போ நோயை வந்து நம்ம ஆணி வேரோடு அழித்து நம்ம வெளியேற்றிடலாம். அந்த அளவுக்கு மூலிகை மருந்துக்களையும் நம்ம சேர்த்து கொடுக்குறப்போ முழுமையாக நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து குணப்படுத்தி கொண்டதெல்லாம் வியாதிகளையும் நம்ம குணப்படுத்தி கொண்டதெல்லாம். முடக்குவாத பிரச்சனை எல்லாத்தையும் 3 மாதத்தில் ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவ் கொண்டு வந்து நார்மல் பண்ணி கொண்டதெல்லாம் ஒரு 6 மாத காலம்லேருந்து 8 மாத காலம் வரைக்கும் தொடர்ந்து நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டுதரலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து வருஷக்கணக்காக வச்சுருப்பாங்க, 20 வருஷம் 30 வருஷம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் ஒரு தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. டிவி பார்க்காம பேசுங்க, உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், என் பேர் சாந்தி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறோம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. எங்க வீட்டுக்காருக்கு 5 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம், அது நீர் எல்லாம் அப்படியே. அம்மா சொல்லுங்க. அவருக்கு நீர் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாரு, முகல பாரமா இருக்குன்னு சொல்றாரு. சரி, ஓகே. 5 இயர்ஸா சைனஸ் பிரச்சனை இருக்கு. அம்மா நீங்க டிவி பார்க்காம பேசுங்கம்மா, போன்ல கேட்டு பேசுங்க. டிவில லேட் லேட்டா வரோம் உங்களுக்கு, நீங்க போன்ல கேட்டு பேசுங்க. ஆ சரிங்க மேடம். அம்மா சொல்லுங்க. தலை பாரம் இருக்கு அவங்களுக்கு. ஆமா மேம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி. அந்த முகலாம் அந்த நீர் எல்லாம் வலிக்குதுன்றாரு. சரி, ஓகே. நீர் பல்லுல இருக்கிற ஈரெல்லாம் அப்படியே வலிக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன கொப்பளம் போல
பல்லுல வருதுன்னு சொல்றாரு. நீர் பல்லு ஈர்ல வலிக்குது. முகத்துல அந்த நீர் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஃபுல்லா தேக்கம் வந்து ஏற்பட்டிருக்கும். நம்ம ஸ்கல் வந்து நம்ம மூளைய வந்து நல்லா ப்ரொடெக்டிவா நம்மளுக்கு வச்சிட்டு இருக்கு. மூளையிலேருந்து கிரேனியல் நர்வ்ஸ்ன்னு சொல்லி டைரெக்டாக நம்மளுக்கு நிறைய நரம்புகள் வந்து நம்மளுக்கு வரும். ஒரு 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் வந்து மூளையிலேருந்தே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். அது என்ன பண்ணும், அதில் தான் ஒரு நரம்பு வந்து நம்மளுக்கு முக நரம்பு, மும்முகி நரம்பு, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து முகத்தில் வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணக்கூடியது. நம்ம சிரிக்கிறோம், நம்ம பேசுகிறோம், நம்ம கண் அசைக்கிறோம், கண்ணை இமைக்கிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த நரம்பு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அப்போது நம்மளுக்கு தலையில் ஃபுல்லாக நம்மளுக்கு நீர், முகம் பாரம் ஏற்பட்டுச்சு, தலையில் ஃபுல்லாக நீர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 10 கையை வச்சு நம்ம அழுத்துறது போகிற மாதிரியான ஒரு சென்சேஷன் தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சென்சேஷன், அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இன்டர்னலாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் போட்டு இப்படி தலையை போட்டு அழுத்துற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு டெம்டேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த டயத்தில். அப்படி இருக்கிறப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, நரம்பு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அழுத்தப்படும். நரம்பு அழுத்தப்படுறப்போ நம்மளுக்கு அந்த மும்முகி நரம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைஜெமினல் நர்வ் நம்ம சொல்லுவோம், அது நம்ம பல்லுக்கு, பல் தாடைக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த நரம்பும் நம்மளுக்கு அழுத்தப்படுறப்போ நம்மளுக்கு பல் வலி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ பல் வலிலாம் நம்மளுக்கு ஏற்பட்டு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஈர்லேருந்து நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கூடவே சேர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பாரம் இருக்கப்போ சரியாக சாப்பிட மாட்டோம் நம்ம. அதே மாதிரி நம்ம சளி பிடிக்குது சளி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நெல்லிக்காய், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு டெஃபிஷியன்சியும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த விட்டமின் டெஃபிஷியன்சி, விட்டமின் சி டெஃபிஷியன்சியும் நம்மளுக்கு கூடவே சேர்ந்து நம்மளுக்கு ஏற்பட்டு பல் ஈர்லேருந்து ரத்த கசிவை வந்து ஏற்படுத்தி விடும். நரம்பும் நம்மளுக்கு பாதிச்சிடும், பல் ஈர்லேருந்து நம்மளுக்கு ரத்த கசிவும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு லைட்டாக அல்சரேஷன் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுதான் நீங்கள் அந்த பபிள்ஸ் கொப்பளம் வந்து சேருதுன்னு சொல்கிறீங்க. கொப்பளம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹீட்டு உள்ள இன்டர்னல் ஹீட்டும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக நம்மளுக்கு அடுக்கடுக்காக நம்மளுக்கு வந்து உபாதைகளை வந்து கிரியேட் பண்ணி விட்டு நம்மளுக்கு சிவியராக நம்மளுக்கு வேதனையை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி விட்டுரும். இது எல்லாமே இதுதான் காரணம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காரணம், அந்த காரணத்தை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அனைத்து பிரச்சனைகளும் நம்மளுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சிகிச்சையினால ஒரே சிகிச்சையிலே வந்து இந்த அத்தனை பிரச்சனைகளும் நம்மளுக்கு சரியாக போயிடும். நீர் நல்லா களைஞ்சி நம்மளுக்கு வெளியேறிடும். நல்லா நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ளே தங்குறதுனால தான் இன்னும் நம்மளுக்கு அந்த ப்ரெஷரும் அழுத்தமும் நம்மளுக்கு இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துக்களில் நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு களைஞ்சி வெளியேறிடும். அதே மாதிரி நசிய சிகிச்சையும் நம்ம வேது பிடிக்கக்கூடிய சிகிச்சையும் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுறப்போ தலை ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும், மூச்சு நல்லா ஈஸியாக விட முடியும். அதே மாதிரி நசிய சிகிச்சை பண்ணுறப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீரையும் சளி கோளை எல்லாத்தையும் நம்மளுக்கு கரைச்சி நல்லா வெளியேற்றி கொடுத்துரும். அப்போ நல்லா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நர்வ் கம்ப்ரெஷன்ஸும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு விட்டுரும். மருந்துகள் எடுக்க எடுக்க நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம். எடுக்க ஆரம்பிக்கிறப்போ நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து டெஃபிஷியன்சியும் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எங்களுடைய மருத்துவமனையில் நெல்லிக்காய் கலந்த மருந்துக்களை வந்து நாங்கள் மருந்துக்களாக தயார் பண்ணி வச்சுருக்கோம். அது எடுக்கிறப்போ சளி வந்து பிடிக்காது. அதை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1 மந்த் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ப்ளீடிங் வந்து 2-3 டேஸில் உங்களுக்கு அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 1 மந்த் கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா விட்டமின் சஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து முழுமையாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். பயப்பட தேவையில்லை. இது எப்படியோ விட்டிங்கனா தான் நம்மளுக்கு பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ரேராக வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனையை வந்து அன்ட்ரீட்டடாக வச்சுட்டு இருக்கவங்களுக்கு மெனிஞ்சைட்டிஸ், மூளையில் வந்து காய்ச்சல், அந்த மூளை உறைகளில் வந்து நம்மளுக்கு கட்டிகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரம்பத்துலேயே நம்ம சைனசைட்டிஸ் பிரச்சனை அப்படின்றப்போ வந்து நம்ம வச்சுக்க வேண்டாம். சீக்கிரமாக வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு முறையான சிகிச்சையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்களுக்கு இருந்து மூளை உறையில் வந்து அரக்னாய்டு சிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஃபார்ம் ஆகிடுக்கு.
அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா சைனசைட்டிஸ் பிரச்சனை தான். சைனசைட்டிஸ்னால தான் அவங்களுக்கு அந்த இது வந்து உருவாகியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் மருத்துவமனையில் வந்து பார்த்துருக்கோம். அப்போ சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் நம்ம விட்டுற வேண்டாம், முறையாக மூலிகை சிகிச்சைகள் மருந்துகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டே ஆரம்பத்துலேயே நம்ம சரி பண்ணி கொண்டதெல்லாம் முழுமையான தீர்வும் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக மருத்துவ சிகிச்சையை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த குடும்பம் தான் இப்போது பல ஆண்டுகளாக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை அப்படின்ற பேரில் மருத்துவம் வந்து செஞ்சிட்ருக்கோம். எல்லா மருந்துகளும் மூலிகை மருந்துகள் தான், எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது, கண்டிப்பாக முழுமையாக எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு உண்டு. அனைத்து வியாதிகளுக்குமே வந்து மருந்துகள் வந்து மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்களை பற்றி விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.